Hi friends, என்னோட பேர் ரூத் வினோதினி அண்ட் இது என்னோட செகண்ட் வீடியோ தமிழ்ல. ஒரு அழகான ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தா. ஸோ ஸ்கூலுக்கு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்க ஸ்டேஜ்ல இருக்கும் போது அவளுக்கு அதுக்கு மேல படிக்க பிடிக்கல. ஸோ வந்து அவங்க வீட்டில் அவங்க அப்பாட்ட சொல்றா, அப்பா நான் ஸ்கூலுக்கு போல, இதுக்கு மேல நான் எனக்கு படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு. உடனே அது ஒரு சின்ன கிராமமா இருந்ததுனால அவங்க அப்பாவும் சரி நீ படிக்க வேண்டாமாங்கல, நீ வீட்லயே இருந்துக்க அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மாவும் டிசைட் பண்ணி பொண்ணை வீட்டில் வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து வருஷங்கள் அப்படியே கடந்து போகுது. அவ வீட்லயே தான் இருக்கா. ஆனா இவ வீட்டுல இருக்கும் போது என்ன பண்ணுவா அப்படின்னா, பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல, அந்த மாதிரி எல்லாரும் கூட உட்காந்து போயிட்டு ஏதாவது புறணி பேசிக்கிட்டே இருப்பா. அவளால வந்து சும்மா வீட்டுல உட்கார முடியாது, ஏன்னா கொஞ்ச நேரம் வேலை செய்வா போர் அடிச்சிடும் அப்படின்னு. அந்த கிராமத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணும் போது பொண்ணு எப்படி அப்படின்னு பக்கத்துல வந்து விசாரிப்பாங்க. சோ அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு கிட்ட வந்து விசாரிச்சா, எப்பவுமே யார் எது வந்தாலும் விசாரிச்சாலும் அவ வாயில இருந்து வந்து ஒரு தப்பான வார்த்தைகள் தான் வரும். யாரை பத்தி இருந்தாலுமே அவ அவங்களை பத்தி வெறும் புறணி தான் பேசுவா, கெட்டதான விஷயங்களை தான் வந்து சொல்லுவா. சோ இந்த மாதிரி யார் வந்தாலும் இப்படி சொல்லிட்டே இருக்கிற நேரம் வந்துட்டு இருக்கும் போது அவளுக்குன்னு ஒரு ஏஜ் வருது, அவளோட கல்யாண வயசு வருது. அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி அந்த ஊரை விட்டு போயிருவாங்க. அந்த சின்ன கிராமத்துல வந்து இவளுக்கு மட்டும்தான் அந்த வயசுல கல்யாணம் ஆகாம இருக்கும். சோ அவ ரொம்ப வந்து அப்படியே மன நொந்து அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருப்பா. அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு கேட்பாங்க, ஏன் நீ வந்து ரொம்ப சோகமா இருக்க, இப்பதான் உங்களை வெளியே உட்காரதே நான் பாக்கலன்னு. சோ அவ சொல்லுவா, இல்ல நான் வந்து ரொம்ப துக்கமா இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யார்கிட்டயுமே பேச பிடிக்கல. அப்போ அவங்க கேட்பாங்க, என்ன ஆச்சு, ஏன் சோகமா இருக்க அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட செட்டில் இருந்து எல்லாருக்குமே எங்க ஊர்ல கல்யாணம் ஆயிட்டு போயிட்டாங்க, என் ஒருத்திக்கு தான் கல்யாணம் ஆகல, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, உங்க ஊர்ல வந்து ஒரு ஃபாதர் யார் வர போறாங்க, அவரு நாளைக்கு வருவாரு, அவர்கிட்ட போய் நீ வந்து ப்ரே பண்ணிக்கோ, அவர்கிட்ட நீ ஜெபம் பண்ணு, உடனே உனக்கு வந்து நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும் அப்படின்னு. உடனே இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரி நான் போறேன்க்கா நாளைக்கு அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையிலேயே எழுந்திரிச்சு அப்படி ரொம்ப பரபரப்பா ரெடி ஆகி நல்லா ட்ரெஸ் பண்ணி அந்த ஃபாதரியார பார்க்க அவ போறான். அவளை பார்த்து அந்த ஃபாதரியார் கேக்குறாரு, என்னம்மா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, அதனால நீ துக்கமா இருக்க. உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, உங்களுக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு தெரியும், உன்னை பார்த்தோன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி நான் என்ன பண்ணணும் எனக்கு கல்யாணம் ஆகணும்னா. உடனே அந்த ஃபாதரியார் சொல்றாரு, உனக்கு வந்து ஒரு 3 டாஸ்க் தானே, இதை பண்ணிட்டா உனக்கு நிச்சயமா கல்யாணம் ஆயிடும் அப்படின்ட்டு. ஸோ அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா, ஐயோ இந்த 3 டாஸ்க், இந்த 3 விஷயம் நான் அவர் சொல்றத பண்ணிட்டேன்னா எனக்கு கல்யாணம் தானே. ஸோ அவர் சொல்வாரு, ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா, உன்னோட காட்டு உன்னோட ஃபீல்ட்ல போய் நீ என்ன பண்ணு, ஒரு கோழியை வந்து நீ குடிச்சு எடுத்துட்டு வந்து குடியேன்ட்ட அப்படின்னு. உடனே அவர் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இது ஒரு பெரிய டாஸ்க் இல்லை. அவளோட தோட்டத்துக்கு போய் அங்க ஒரு கோழி இருக்கும், அந்த கோழியை எடுத்துட்டு வந்து இந்த பாதையார் கையில கொடுப்பா. இந்த பாதையார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பண்ணிட்டே உன்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். இத போல உன்னோட செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த கோழியை எடுத்துட்டு போய் அதே தோட்டத்துல வச்சு ஒரு கத்தி எடுத்து அதை சாவடிச்சு நீ திரும்பி கொண்டு வா அப்படின்னு. உடனே அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும், இது கூட ரொம்ப பெரிய டாஸ்க் இல்லையே, நான் போய் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு போய் அந்த தோட்டத்துல அந்த கோழியை எடுத்து சாப்பிடிச்சுட்டு எடுத்துட்டு வந்து இந்த பாதிரியார் கையில் கொடுப்பா. அவர் சொல்ற, ஆ மகளே அருமை, இதையும் நீ பண்ணிட்டேன், இன்னும் ஒண்ணு நீ அதை முடிச்சுட்டானா அவன் கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு. சரி என்ன சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்வாரு, நீ போய் அதே தோட்டத்துல உட்காந்து ஒரு ஒரு அந்த சிறுகுகள் இருக்கு அதை எடுத்து எடுத்து என்ன பண்ணு, காத்துல விட்டுட்டு நீ இந்த தோல் இல்லாதபடி இந்த கோழியை நீ எடுத்துட்டு வாரு. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சந்தோஷமா அவங்க போயிட்டு எல்லாத்தையும் ஒன்னா பிச்சு அவ தோட்டத்துல போட்டு வந்துடலாம். வந்த உடனே பாதையா எல்லாமே முடிச்சுட்டேன், இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு சொல்லிட்டாரு. ரொம்ப அருமமா, எல்லாத்தையும் நான் சொன்னபடி ஒன்று விடாம கரெக்டா நீ செஞ்சிருக்க, சீக்கிரமா கூட நீ செஞ்சு எடுத்துட்டு வந்த. ஆனா கடைசியா உனக்கு ஒரு விஷயம், எந்த விஷயத்த நீ பண்ண அடுத்த நிமிஷமோ இல்லைன்னா நாளைக்கே உனக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷத்துல இருந்து சொல்லுங்க என்ன அப்படின்னு. அப்போ அந்த பாதிரியோட சொல்வாரு, நீ காத்துல விட்ட எல்லா சிறகுகள் எல்லா ஃபெதர்ஸும் என்ன பண்ணானா, இந்த கோழி எடுத்துட்டு போய் திரும்பி எடுத்துட்டு வந்து இது முத எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதை ஒட்டி நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். இந்த பொண்ணு அப்படியே ஒரு ஓரமா உட்காந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவா, ரொம்ப ஒரு மாதிரி ஏங்கி அழ ஆரம்பிச்சிருவா.
அப்போ திரும்பி அந்த பாதிரியார் வந்துட்டு, ஏமா நீ போடியா போய் அந்த எல்லாமே மூணும் அழகா பண்ணியே, இது ஒண்ணும் நீ செஞ்சுட்டு நாமே போய் செஞ்சுட்டுவான். அப்போ அவ வந்து சொல்லுவா, இல்ல இது என்னால பண்ண முடியாது, அதெல்லாம் காத்துல போயிடுச்சு, திரும்பி நான் வந்து என்ன பண்ண முடியாது, ஒற்றை பண்ணுது. சோ இந்த ஸ்டோரி மாதிரி தான் அநேக நேரம் நம்ம என்ன பண்றோம் லைஃப்ல அப்படின்னா, தேவையில்லாத வார்த்தைகள், அனாவசியமான வார்த்தைகள், அடுத்தவங்களை பத்தி அவங்க எப்படின்னு புரிஞ்சுக்காம அவங்கள பேசுறது, அடுத்தவங்களை பத்தி கோசப் பண்றது, நம்மளுக்கு எக்ஸாக்டா என்னன்னு தெரியாது, அவங்க என்ன கோத்ரூ பண்றாங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்கு, அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அனாவசியமான வார்த்தைகளை விட்டு அடுத்தவங்களை வந்து புண்படுத்துறோம். நம்ம உடம்புலயே வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஒரு வெப்பன், பவர்ஃபுல்லான வெப்பன் எதுன்னு சொன்னா நம்ம டங்க், நம்மளோட நாக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இந்த நாக்குக்கு வந்து உயிர் கொடுக்கவும் தெரியும், உயிரை எடுக்கவும் தெரியும். சோ இன்னைக்கு நீங்க சூஸ் பண்ணுங்க, இந்த நாக்கை வச்சுட்டு நீங்க அன்பான வார்த்தைகளை பேச போறீங்களா, இல்லைன்னா ஒருத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணி அவங்கள வந்து நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்த போறீங்களா, எல்லாமே நீங்க சொல்ற வார்த்தையில தான் இருக்கு. தேங்க்யூ சோ மச். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல், பை பை.